ஹலோ கேமர்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக்கெட் தம்பி இன்னைக்கு வீடியோவில் சூப்பர் மார்க்கெட் சிமிலர் எபிசோட் செவன்டீன் தாங்க பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பதினாறு எபிசோடு போட்டிருக்கேன் பார்க்காதவங்களாம் மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருங்க உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லாஸ்ட் வீடியோக்கு முன்னூத்தி லைக் டார்கெட் வச்சிருந்தோம் ஸோ அதை ரீச் ஆகிட்டதுனால இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே அப்லோட் பண்ணியாச்சு ஸோ இன்னைக்கு வீடியோக்கு டார்கெட் வந்து முன்னூற்றி ஐம்பது லைக்கு ஸோ பார்ப்போம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே முன்னூற்றி லைக்ஸ் ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறந்துடாமல் எல்லாரும் லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி பெல் காணியோ ஆளில் போட்டு வச்சிருங்க ஸோ தொடர்ந்து இதே மாதிரி சிமிலேட்டரி கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டே இருப்போம் ஓகேங்க ஸோ பில் எல்லாமே இன்னைக்கு பே பண்ணியாச்சு எனக்கு தெரிஞ்சு ப்ராடக்ட் லைசன்ஸு வேணால் வாங்கலாம் பட் அதுக்கே ரெண்டாயிரத்து டாலர்கிட்ட ஆல்மோஸ்ட் போயிடுது அப்புறம் லாஸ்ட் வீடியோக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்போம் ரீஸ்டாக்கரில் லெவல் டுவெண்ட்டி டூ ரீச் ஆகிட்டோங்க சூப்பருங்க இன்னும் மூணு ரேக் மட்டும் வாங்கிட்டோம்னா இன்னும் ரீஸ்டாக்கர் கிடச்சிருவானா சூப்பர் சூப்பருங்க ரெண்டு ரீஸ்டாக்கர் வந்துருவான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டோரேஜ் செக்ஷனையுமே அப்கிரேட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஸ்டோரேஜ் செக்ஷனுமே வந்து அப்கிரேட் பண்ணிவிடுவோம் ஏன்னா காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்றதுனால ஸோ நம்மளுக்கு நாலாவது லெவலுமே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு நாலு அஞ்சு வரைக்குமே நம்மளுக்கு இருக்குது அதனால் பிரச்சனை கிடையாது இப்போ நான் நாலு ஓப்பன் பண்ணேன்னா அஞ்சுமே ஓப்பன் ஆயிரும் பட் கிட்டத்தட்ட அதுக்கே வந்து நான் ஒரு நாலாயிரம் ஆமாம் நாலாயிரம் கிட்ட நான் கொடுக்கணும் பட்டு என்கிட்ட இருக்கிறதே அவ்வளோதாங்க ஐசி இருக்குது ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுவோம் ஏ பரவாயில்லப்பா ஃபைனலி பார்த்தீங்கன்னா டோர் அன்லாக் பண்ணிட்டோம் போல் நல்லதுங்க ஸோ நான் கூட நினச்சேன் அஞ்சாவது லெவலு நாலாவது லெவல்லாம் இந்த லெவல்லாம் பண்ணால் மட்டும்தான் வருமோ அப்படின்னு நினச்சேன் நாலு பண்ணி அஞ்சு பண்ணும்போதே ஓப்பன் ஆகும்னு நினச்சேன் நைஸுங்க இந்த லெவலுக்கே ஓப்பன் ஆயிடுச்சு சூப்பர் சூப்பர் இனிமேல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படி படிக்கட்டு வழியாகவே வந்துக்கலாம் சுற்றி தெருவை சுற்றி சுற்றி வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை அருமை அருமை கேஸ் அருமை வேறு மாதிரி கதவு சாத்த முடியுமா கதவுலாம் சாத்த முடியாது போல் அதுவும் இல்லாமல் என்ன பேர் சொல்லியிருந்திங்கன்னா அப்புறம் கம்ப்யூட்டர் இங்கே வைக்காத ப்ரோ கம்ப்யூட்டரை எடுத்துகிட்டு போய் உள்ளே ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா இது தேவையில்லாமல் இங்கே தானே இருக்குது ஸோ அதனால் சொல்லியிருந்தனால வீடியோ ஒரு ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு போயிடுறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஒரு கேஷியரோ யாராவது ஹையர் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இங்கே வச்சுறேன் நான் இப்போதைக்கு ஓகேங்க கரெக்டாக இந்த இடத்துல வைக்கிறேன் முடிக்கும் நைஸு ஸோ வாங்க இப்போதிக்கி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து டக்கு டக்குன்னு ஆர்டர் போட ஆரம்பிச்சிருவோம் அது இல்லாமல் ஸ்டாக்ஸையுமே என்ன சொன்னீங்கன்னா ரெண்டு ரெண்டாக ஆர்டர் போடு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஏன்னா அப்போ தான் நம்ம ரெண்டு ரெண்டே எடுத்துகிட்டு போய் ஸ்டாக்ஸ் உள்ளே வைப்போம் தெரியுமா உள்ளே வைக்கும்போது அவைலபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து ஈஸியாக எடுத்து வச்சிட முடியும் அதுக்காக தான் மெயினாக வந்து ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்கிற ஐட்டமாக பார்ப்போம் அப்டேட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு இந்த இடத்துல பன்னெண்டு பதினாறு இப்போ பாட்டில் வாட்டர் இருக்குல்ல அதில் பதினாறுன்னு இருக்குது ஸோ அப்போ இதில் எல்லாமே வந்து ஸ்டாக்ஸ் வந்து இருக்கிறது பட் ஆனால் காஃபி எட்டு தான் இருக்குது அதனால அதை போட்டுக்குவோம் இதுக்கே ஃபுல்லாகிடுச்சாடா சரி இருங்க இந்த எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு கம்மியாக இருக்கிறத மட்டும் போடுவோம் காஃபி ரெண்டு போட்டுப்போம் அப்புறம் சீஸ் ரெண்டு போட்டுப்போம் அதிகமாக இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம் பாஸ்தா ரெண்டு போட்டுப்போம் அதே மாதிரி ஃப்ளோர் ரெண்டு சுகர் கூட ஓரளவுக்கு இருக்குது தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் இந்த ஃப்ளோர் ரெண்டு போட்டுக்கலாம் அப்புறம் ஸ்பெக்கட்டி ரெண்டு போட்டுப்போம் இது ஒரு பாஸ்மதி வந்து ஒன்றே ஒன்று வேணா போடுவோம் அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது மில்க் சிக்ஸ் பாக்கெட்டு தான் இருக்குது அது ஒன்று தான் போட முடியும் ஓகே ஆர்டர் போட்டாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது எல்லாமே அதிகமாக தான் இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது இந்த ஃபினாயில் அதை ஒரு ரெண்டு போட்டுக்குவோம் அதுக்கப்புறமா டாய்லெட் பேப்பர் கண்டிப்பாக ரெண்டோ மூணு கூட போடலாம் தப்பே கிடையாது ஏன்னா அது டக்கு டக்குன்னு காலி ஆகிடுது ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எது எது காலியாக இருக்கோ அது எல்லாமே ரெண்டு ரெண்டு போடுறாங்க சிக்கன் சிக்கன் ஒன்று தான் போட்டிருக்கேன் பட் அதையுமே நம்ம இன்னொன்று ஒன்று போட்டு வச்சுப்போம் ஏன்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் காஸ்ட் கொஞ்சம் நம்ம செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கைஸ் பட் ஆனால் நமக்கு நீடட் அது பொட்டேட்டோ பேக் அது ரெண்டு மூணு கிட்டே போகிறேன் சிக்கனையும் பொட்டேட்டோ பேகையும் ஏன்னா அதுதான் பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபர்னிச்சரில் இன்னும் ஒரு ரெண்டு ரேக் வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரியாக பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் கைஸ் சரிங்களா அது இல்லாமல் நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கிறதுனால லைட்ஸும் தேவைப்படும் அதனால் நான் வந்து லைட்டுமே சேர்த்து போட்டுறேன் ஸ்டோரேஜ் ரூமுக்கு லைட் ப்ரோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடியாக லைட் வச்சிருக்கேன் ப்ரோ மூணு ரெண்டு அஞ்சு லைட் வச்சுருக்கேன் இது நம்ம இப்போ எக்ஸ்ட்ராவாக ஓப்பன் பண்ண ஸ்பேஸ்னால இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டை பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிடுவோம் ஓகே இப்போ பொருள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் அடிக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இதுவை தான் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் ரேக் கொண்டு வந்துடும் ஏன்னா புதுசாக ரெண்டு ரேக் வாங்கணும் இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்துடும் ஏன்னா நம்ம ஸ்டாக்ஸ் நிறைய வாங்கியிருக்கிறதுனால எப்படி இப்படி வைப்போம் மகைஸ் நடந்து போகிற அளவுக்கு வைப்போம் கரெக்டாக இருக்கும்ங்க இப்படி வைப்போம் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் இப்படி வச்சோன்னா இவன் சென்டரில் இப்படி வந்து இங்கேயும் எடுக்க முடியும் இந்த சைடு எடுக்க முடியும் அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் இன்னும் ரெண்டு மூணு ஸ்டாக் கூட இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு ரேக் வாங்கணும்னு நினைக்கிறேங்க மொத்தம் ஆறு ரேக்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ண சொல்லி போட்டுருந்தாங்க இன்னும் வர மாட்டேங்குடே என்னடா இது மட்டும் ஏன்டா இப்படி தூக்கிக்கிட்டு வருது ஓ இப்படி திருப்பி வைக்கணுமா அதான் என்னடா நம்ம ஓகே சோ ரெண்டு ரேக் வச்சாச்சு இந்த இடத்துல ரேக் வைக்க முடியுமான்னு தெரியல பட் இந்த இடத்துல ஒரு ரேக் வைக்கலாம் அது இல்லாமல் ஒரு ரேக்ன்னு நினைக்கிறேன் இங்கேயோ ஒரு ரெண்டு ரேக்கா வைக்க முடியாது இந்த இடத்துல கொஞ்சம் வைக்கலாம் அவனா இப்ப ரெண்டு ரேக் இருக்கு சோ வாங்க இருக்கிறதுக்கு போயிட்டு ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருவோம் அவனே வந்து எல்லாத்தையும் டீல் பண்ணிக்குவான் மொத்தமா இந்த பாருங்க அவனே எடுக்க ஆரம்பிச்சிட்டான் நான் எனக்கு இன்னொரு டவுட் இருந்ததுங்க கடை நம்ம இன்னும் திறக்கவே ஆரம்பிக்கல திறக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனே எடுத்துட்டு போவானா ஒருவேளை நம்ம வச்சிட்டோம்னா அவன் கடை திறந்ததுக்கப்புறம் தான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு நினச்சேன் பட்டு பயப்பில் பரவாயில்லைங்க நைஸு நைஸு கடை நம்ம திறக்கிறதுக்கு முன்னாடியே அவனே வந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிடான் அதனால நம்ம எடுத்துகிட்டு போய் எடுத்து போய் வச்சோம்னா மட்டும் போதுங்க அவனே எல்லாத்தையும் பார்த்து போட்டுருக்கு ஸோ அதனால குயிக்காக இருக்கிற ஸ்லாட்ல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் அடுக்க ஆரம்பிச்சிருவோம் இப்போயே ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும் நீங்களும் தான் சொல்லியிருந்தீங்க ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிள் இருக்கா மாதிரி வச்சிக்கிட்டே இருப்போம் ரெண்டு ரெண்டு வாங்கி வாங்கி வை அப்பதான் கரெக்டாக ஒர்க் பண்ணுவான்னு சொன்னீங்களா தான் ரெண்டு ரெண்டா போட்டு வச்சிருக்கேன் சோ காசு போறதை பத்தி கவலைப்படக்கூடாது கைஸ் ஏன்னா நம்ம இன்னைக்கு டேல வந்து நிறைய ஏர்ன் பண்ணி ஆகணும் ஏன்னா நம்ம ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் பிளஸ் ரேக் வாங்கியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கிறதுனால சோ ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து எந்த அப்கிரேடும் பண்ணாம காசு மட்டும் பயங்கரமா ஏர்ன் பண்றதை பாக்கணும் நம்ம டேய் எல்லாம் ஃபுல்லானா மட்டும் தூக்கி போடுறா சும்மா ஒரு நாலு பொருளுக்கு ஒன்றை எடுத்து வச்சுட்டு மீதி மூணு எடுத்துன்னு போய் குப்பையில போறேன்னு போட்டுறாரு இவன் அப்படி பண்ணுவானான்னு வேற தெரியலங்க எனக்கு வேற அது வேற டவுட்டாகவே தான் இருக்குது எனக்குமே இந்த மாதிரி எதுவும் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அது வேற லைட்டாக எனக்கு தான் இருக்குது ரேக் எதுவும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி கொடுக்கல ரேக்கு ஜஸ்ட்டு வாங்கி பர்ச்சேஸ் மட்டும் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க இன்னொன்றுமே பாக்ஸு பாக்ஸ் ரெண்டு வாட்டி எடுக்கிற மாதிரி வச்சுருக்கலாங்க இந்த பம்பிங் சிம்லட்லாம் ஃபர்ஸ்ட்டில் ஒரு பாக்ஸை நம்ம எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம அப்கிரேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் வந்து இன்னொரு பாக்ஸ் இன்னொரு பாக்ஸ்னால் அட்ட டைமில் மேக்சிமம் நாலு பாக்ஸ் கிட்ட நம்மளால வந்து தூக்கிட்டு போக முடியும் அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா பம்பை சிம் அப்டேட் கொண்டு வந்தாங்க மேபி அதுவுமே கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் நம்மளுக்கும் சரி ஸ்டாக்கருக்குமே சரி அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்க அவனே கொண்டு வந்து வச்சிடறாங்க நல்ல பையன் டீசெண்டான பையங்க நான் கூட என்னென்னமோ நினைச்சேன் சரி எடுத்து போய் குப்பையில் போட்டுருவனோ அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கே அடுக்க அடுக்க அவன் அங்கே அடுக்கிட்டு இருப்பான் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச மேக்சிமம் எல்லா ஸ்டாக்குமே வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஐயோ சரி ஓகே லைட் எப்படினாலும் வச்சுதானே ஆகணும் ஆனால் லைட் இந்த இடத்துல ஒன்று வச்சுருவோம் ஸோ நோ இஷூஸ் இருக்கிற எல்லா லைட்டும் சேர்த்து வைப்போம் ஆனால் என்னை எத்தி ஒரே ஸ்டாக்னால் மேலே மேலே வைக்க முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் கரெக்டு காஃபி இல்லையா எல்லாமே பாஸ்தாவாக இருக்கா ப்ராடக்ட் பட் நாட் சேமாக ஆ இதில் ஆமாங்க ஒரே ப்ராடெக்டாக இருந்தால் பக்கத்து பக்கத்தில் பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கலாம் போல் மேலே கீழே அந்த மாதிரிலாம் வைக்கலாம் போல் வேற வேற தனி ஸ்லாட்டுக்கு போயிருது இது இட்லி இட்லி கூட ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தேனே இட்லி எங்கே இதாக இட்லியோ ஆ ஆமாம் கரெக்ட் இது இது எடுத்துகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தூக்கிட்டு போயிருப்பான் எங்கடா இங்கே என்னடா வச்சேன் எங்கடா எடுத்துகிட்டு போனேன் அந்த மேலே வச்சுருந்தான்னு நினைக்கிறேன் ஓகேக்கா இதுவும் லைட்டு தான் ஸோ ரெண்டு லைட்டு வாங்கியிருந்தோம் அதை இந்த இடத்துல செட் பண்ணிடுவோம் ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு லைட்டு ஓகேவா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லைட்லாம் பிரகாசமாக தான் இருக்குது ஸ்டாக்ஸுமே நிறையவே வச்சுருக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே போர் அடிக்கும் போதெல்லாம் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி நம்ம வந்து வைக்க தான் வச்சோம் அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும் அதுக்குமே நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை ஸோ நம்ம இந்த இடத்துலையே பார்த்துக்கலாம் எவ்வளோ எவ்வளோ கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ வந்து ரேட்டை கம்மி பண்ணிடுவோம் பட்டரு அதுக்கப்புறமா சீஸ் மசரெல்லா ஓ அது இட்லி கிடையாது சீஸ் ஆகுது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது வாங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம கம்மி பண்ணி வச்சுருவோம் ஓகே எவ்வளோ வந்திருக்கு ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்றா சரி ரெண்டு புள்ளி அறுபத்தி அஞ்சு வைக்கிறேன் அடுத்ததாக என்னென்ன பார்த்தோம் இட்லி பொடி பார்த்தோமா சாரி இது சீஸு போலே எங்கேருந்து பார்க்கறதுக்கு இட்லி மாதிரி தானே இருக்குது ஏங்கன்னா சீஸு மாதிரி அங்கே இருக்குது இது என்னடா அடி நாலு இருபத்தி ஆறா சரி இது ஒரு நாலு ஐம்பதுன்னு வைப்போம் ஆனால் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கு போலங்க அநியாயத்துக்கு ரேட்டு இருக்கு ஸோ இனிமேல் நம்ம எதுனாலுமே கடை கம்ப்யூட்டருக்கு வந்து கீழே தான் வரணும் ஸோ அப்போ முன்னாடி இருக்கிற ஸ்பேஸுமே நம்மளால வேறு ஏதாவது பொருளோ இல்லை ஃப்ரிட்ஜு ஏதாவது வச்சு ஆக்க பண்ணிக்க முடியும் கைஸ் அதே மாதிரி கேக்கு கேக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது அப்புறம் வேறு எதுவுமே ரேட்டு ஏறலையாடா கேக்கு சுகரு ரெண்டுக்கும் எல்லாமே இன்றைக்கி ரேட்டு கம்மியாக தான் கைஸ் ஆகிருக்கு கேக்கு சுகர் இது ஒரு கேக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இது குக்கியாச்சே மூணு எழுவத்தி ஆறாம் ஸோ இதில் வந்து ஒரு நாலுன்னே வைப்போம் கரெக்டாக இருக்கும் சுகர் சுகர் வேர் இஸ் சுகர் பா ரொம்ப கம்மியாயிருக்குங்க சுகரு நாலு புள்ளி முப்பத்தி ஏழாம் ஸோ நாலு புள்ளி எழுபது வேணும் வைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சுகர் இவ்வளோதான் இருக்கு ஆனால் நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் இதுவாக இருக்க மாதிரி காட்டுது சுகர் எங்கேயும் வச்சுருக்கேனா நான் இல்லையே ஏங்க அதை பாருங்களேன் மூணு தான் இருக்குது சுகர் ஸ்டாக்கில் எங்கள் அண்ணுக்கு எதுவும் தெரியலையா சால்ட்டு கம்மியாக இருக்குது நம்ம ஆர்டரே போடலையோ சுகர் இல்லை சில ஐட்டங்கள்லாம் இல்லவே இல்லையே அப்படியே இவன் அடுக்க மாட்டேங்கிறான் இருங்க டவுட்டாகவே இருக்குது சுகர் பன்னெண்டு இருக்குன்ற மாதிரி காட்டுது ப்ரோ பாக்ஸு பன்னெண்டு இருக்குன்னு காட்டுதா இல்லை ஒரு பாக்ஸுக்குள்ளே பன்னெண்டு இருக்குன்னு காட்டுதோ ஐயோ ஐயோ நான் தான் தப்பாக கேல்குலேட் பண்ணிட்டேன் போல அடாடாடா அடாடா சரி சரி அதாவது ஒரு சுகருக்குள்ளே ஒரு இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே பன்னெண்டு பீஸ் இருக்குன்னு காட்டுறாங்க போனேங்க அதை சொல்லு நான் தான் ஏதோ தப்பாக கேல்குலேட் பண்ணிட்டேன் கைஸ் சாரி சாரி கைஸ் ஓகே என்ன நிறைய ஐட்டம் இல்லைன்ற மாதிரி பார்த்தேன் மில்க்கு அதுவும் ரெண்டு ரெண்டாக போட்டுக்குவோம் அப்புறம் வந்து பாஸ்தா அதுக்கு ஃபுல் ஆனால் நான் ரெண்டு ரெண்டாக போட்டால் நிறைய ஸ்டாக்கு போதுங்க பக்கெட்டி நிறைய இல்லையே அப்புறம் இந்த இது கூட இல்லைன்னு நினைக்கிறேன் டெய்ரி மில்க்கு ஒன்று போட்டுப்போம் அடுத்ததா சோப்பு இந்த பீனட் பட்டரு ஹனி பீனட் பட்டர் வேறு இஸ் த பீனட் பட்டர் பாருங்க ஸ்டாக்ஸை ஃபில் பண்றதுக்குள்ளேயே மண்டை காயுதுங்க நான் தப்பா கேல்குலேட் பண்ணிட்டேன் கை அதனால தான் மன்னிச்சு மணிச்சு ஓகே சிக்கன் போட்டோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்ல ஸோ அது ரெண்டா போட்டுறேன் நான் பீட்ஸா ஆல்மோஸ்ட் இருக்கு பிரச்சனை இல்லை தேவைப்படாது பட் இருந்தாலும் ஒன்றை போட்டு ஸ்டாக்ஸை ஃபில் பண்ணி வைப்போம் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் மட்டுமே ஏகப்பட்டது இறக்கி இருக்கிறவங்க நம்ம அநியாயத்துக்கு இறங்கி இருக்கிறோம் கம்மியாலாம் கிடையாது வெறித்தனமாக இறங்கி இருக்கிறோம் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் நம்ம வேற லெவலில் ஸ்டாக்ஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ஓகே ஸ்பெக்டி ஆல்ரெடி உள்ளே இருக்கான்னு தெரியல இருந்ததுன்னா அதே ஸ்லாட்டில் வச்சிருந்தோம் ஸ்பெக்டி ஃபஸ்ட்டே ஆர்டர் போட்ட மாதிரி தான் இருந்தது எனக்கு இல்லை போல் தம்பி வேலை செய்யா ஆ தம்பி வேலை செய் வேலை செஞ்சால் தான் சோப்பு சோப்பு சோப்புலாம் முன்னாடி ஆர்டர் போட்ட மாதிரி தான் இருக்குது அது ஒரு ஐட்டம் நாட் சேமா ஆ ஏன்னா ஓரளவுக்கு சேமா இருக்கிறத வைக்கணுங்க வச்சா தான் கரெக்டாக சுகர்லாம் போடவே இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே அடுத்து ஃப்ளோரு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இன்னும் கடையை நான் ஓப்பன் பண்ணல பாருங்களேன் கடையே ஓப்பன் பண்ணாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சரி வாங்க கடையை ஓப்பன் பண்ணிடுவோம் ஏன்னா கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்க அதை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இங்கே நடா வச்சேன் என்னடா பண்ண தூயி போய்டா சாக்கோஸ் சரி விடுங்க வேணா ஸ்டாக்ஸு வாங்கிக்குவோம் வைக்கிறதுக்கு இடமில்லை அப்படின்னா ஸ்டாக்ஸை வாங்கிடுவோம் நம்ம இன்னொரு சாரி ரேக்கை பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்குவோம் நம்ம மில்க் இடம் எனக்கு தெரிஞ்சு பெருசு பண்ணணுங்க கண்டிப்பாக இனிமேல் இருங்க இது கொஞ்சம் தேவைப்படுதுன்னு நினைக்கிற பீனட் பட்டர் சுத்தமாக இல்லை அதனால் இது அடிக்கிறோம் அதுக்கப்புறம் இவன் வந்து என்னைக்கு எடுக்க அந்த வேலை பார்த்தனால சரியா போச்சு கைஸ் சரி இருங்க இருக்கிற வரைக்கும் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நானே ஃபில் பண்ணி வச்சிடுறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு உள்ளே எடுத்துட்டு போய் வச்சுருவோம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாமே அவைலபிள் நிறையவே இருக்குது கைஸ் அதனால பிரச்சனை கிடையாது தாராளமாக இனிமேல் கிடையாது ரன் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்ற சீனே இருக்காது பட் ஆனால் இவன் அதுக்கு புயல் வேகத்தில் வேலை பார்க்கணுமே இல்லைன்னா ஆகும் மிஸ் ஆயிருமே இவன் என்ன ஆனால் ஒன்றும் பொருளை பொருளை தூக்கி தூக்கிட்டு ஓடிடுறான் இவன் சுகர் இங்கே எங்கேயோ வச்சுன்னு சுகர் தான் கையோட கையோட கொண்டு போயிட்டானோ என்ன பண்ணுறான்னு தெரியலையா கைஸ் ப்ரெட்டு ப்ரெட்டு ஆல்ரெடி நான் நீங்கள் கொண்டு வந்து வச்சேனே பிரெட் வேர் இஸ் த ப்ரெட் இது இருக்குது ரேக் இஸ் ஃபுல்லாக ஸோ அதனால் இப்போதைக்கு இங்கே வைக்கணும் ரேக்கு ஃபுல் ஆகிட்டா என்ன பண்ணுவான்னு தெரியல எடுத்துன்னு வந்து கீழே போட்டுருவானா ஃப்ளோர் இருக்குங்க ஃப்ளோர் நிறையவே இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டை நம்ம வந்து பயங்கரமாக அப்டேட் பண்ணும் போலையே இதுக்கப்புறம் வெறிய அப்டேட் பண்ணால் தான் இதுவாகுன்னு நினைக்கிறேங்க அது ஸ்டாக்ஸே வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க சுத்தமாக இடம் இல்லை ஃப்ளோர் இங்கே இருக்குதா அது இருக்குது ஆனால் ரேக்கு ஃபுல்லுன்னு வருது இருங்க எதாவது தூக்கி போய்க்கிறான்னு பார்ப்போம் இல்லையே அது கூட எடுத்துன்னு போலியே எங்கேயும் வைக்க முடில சரி அங்க கிடக்கிறதுக்கு நீங்க கிடக்கட்டும் வேணாம் ஹனி 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 வச்சாச்சு அப்படி இருந்து என்னடா இல்லைன்ட்டு போறீங்க ஓ இந்த விம்பார் இல்லையா சபா என்ன காலி ஆகிட்டே இருக்க பாருங்களேன் பஞ்சாயத்தா இருக்குங்க கடுப்பா இருக்கு பீட்சா வேர் பீட்சா பீட்சா ஃபுல்லு இதுல ஃபுல்லு ஒண்ணும் வச்சாச்சு அப்புறம் இதுல இதுலயும் வச்சாச்சு ஏன்னா பீட்சா வந்து நம்ம பதினாறு தான் வைக்க முடியும் ஓகே அப்படி இருந்தும் என்னென்னு பண்ணாலும் பொருள் இல்லை அது இல்லைன்ட்டு ஓ வந்துக்கிட்டு தான் இருக்குது பார்ப்போம் கைஸ் முடிஞ்ச அளவுக்கு பொருள் இல்லைன்ட்டு நிறைய வரும்ல எப்போவுமே ப்ராடக்ட் நாட் ஃபவுண்டுன்னு அதை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ண பார்ப்போம் சால்ட்டு ஓகே சால்ட்டும் ஃபில் பண்ணியாச்சு ஓரளவுக்கு எல்லாம் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் ஸ்பகெட்டி தான் எடுத்துகிட்டு இருக்கானுங்க கேக்கு இருக்குது இதெல்லாமே இருக்குது ஆயிலுமே ஃபுல்லாக இருக்குது கேண்டி இருக்குது டாய்லெட் பேப்பர் இங்கே வச்சுட்டான் பிரச்சனை இல்லை அந்த கிளீனர் வேணும் போல் கிளீனர் கூட நான் ஆல்ரெடி வாங்கினா மாதிரி தான் எனக்கு எதுவும் ஃபீலு ஆ ரேக்கு மேண்டேட்ரியாக வாங்கி ஆகணுங்க இதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக முடியல ஸோ கண்டிப்பாக இன்னொரு ரேக் வாங்கணும் இன்றைக்கி மட்டுமே காஸ்ட்டு பாருங்களேன் நிறைய செலவு பண்ணிருப்போம் போலங்க அநியாயத்துக்கு எண்ட் ஆஃப் தி டேல பாருங்களேன் நம்ம செலவு பண்ணது ரொம்ப அதிகமாக இருக்கும் போது வந்து நிற்க போகுது பயங்கரமாக வந்து நிற்க போகுது ஓகே ஃபஸ்ட்டு என்ன ஷாம்பூ சோப் குவாலிட்டி இருக்குது இதுதான் கொஞ்சம் வாங்கணும் நிறையா அப்புறம் இதை ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கிக்குவோம் அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்ன ஸ்பெகட்டியா ஸ்பக்கட்டி அது ஒரு ரெண்டு வாங்கிக்குவோம் பாஸ்தாவும் போட்டேன் வேறு எக்கு வாங்கிக்கோங்க எக்கு ஒன்று ஒன்று போட்டு வச்சுக்குவோம் ஏன்னா எக்கு மேண்டேட்ரியாக காலி ஆகிட்டே இருக்கா அது சிக்கனு பொட்டேட்டோ ஓகே ஓரளவுக்கு ஓவராகிடுச்சு ஸோ வாங்க அப்படி இந்த சைடு தான் ரேக் எடுத்து அடுக்க போகிறோம் அதனால் இங்கிட்டு தள்ளி வச்சுருவோங்க கொஞ்சம் குமார சீக்கிரம் அடுக்கு குமாரே நீ வேறு டைம் ஆக்கின்னுக்குற வர வர நல்லா புயல் வேகத்தில் போ ஆயாமு நடந்து போயின்னுக்கிறான் பாருங்க ஓகேங்க இந்த மூளையில் எப்படிக்காக ஒன்று ஓகே அடுத்து இதை எடுத்துகிட்டு போய் அது இதுக்கு பக்கத்திலே வச்சுருவோம் இன்னும் ரேக்கு சின்னதாக ஏதாவது இன்னும் ரெண்டு ரேக் கூட ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ரெண்டு இடத்துலையுமே ஸ்பேஸ் இருக்குது ஒன்றும் இல்லை நம்ம இதனால இப்படி இருக்கு நம்ம ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணும்போது உண்மையிலேயே கரெக்டாக இருந்துடும் ஸோ அதனால நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ண அப்கிரேட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க அவங்க பிக் குயிக்காக எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் வச்சுருவோம் அப்போ தான் பயப்பில் புயல் வேகத்தில் வேலை பார்ப்போம் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோமா ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேல பார்த்தா தான் எனக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன நடக்க போகுது செய்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மறுதாங்க நானுமே மேனேஜ் பண்ண முடியும் யாரெல்லாம் இது வரைக்கும் லைக் பண்ணலையோ மறக்காமல் லைக்கை போட்டிருக்க மக்களே இட்டி லைக் பட்டன் ஸோ லைக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மறக்காம மலைக்க போட்டு லைக் டார்கெட்டை ரீச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்த வீடியோஸ் குயிக்காக வரும் ஸோ அதனால் மறந்துடாமல் மலைக்க போடுங்க டக்கு 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 டக்குன்னு சாம்பு ஆல்ரெடி வாங்கிருந்தோமா சரி காலியாக இருக்கிற இடத்துல வச்சு விடுவோம் என்ன ஆகும்போது முட்டை 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 எல்லாமே வைக்கலாம் போலாங்க ரேக்கில் அடுத்து இன்னும் ஒரு ரேக் வாங்கலாம் பட் எங்கே வாங்குறது செய்யறதுன்னு தான் தெரில ஒரு ரேக் வாங்கி இந்த இப்படி இதில் வச்சு விட முடியுமா முடியாதுன்னு நினைக்கிறேன் இதில் வைக்க முடியாது எனக்கு ஸ்பேஸ் நம்ம அப்கிரேட் பண்ணா மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாப்பா கீழே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருவோம் ஃப்ளோர் ஆல்ரெடி வச்சிருந்தானே இதை எடுத்து இங்கே வச்சிருவோம் ஏன்னா கீழே முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே வைக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்பதான் இவன் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அடிக்கிட்டே இருப்பான் ஓகே லைட்டை கால் கிரீன் கலர் சோடா காலின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை வந்து நம்ம தான் பார்த்துட்டு இருக்கணுங்க என்னதான் நான் நிறைய வாங்கினாலும் சோடா இங்கே இருக்குது அதனால பிரச்சனை இல்லை இந்த யோகட்டு இதெல்லாம் காலியாக போகுது அப்புறம் ஆரஞ்சு ஜூஸு ஆப்பிள் ஜூஸு எக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டு ஃபுல்லாக இருக்குது வாட்ரு பாட்டில் காலிங்க வாட்ரு பாட்டில் சுத்தமாக இல்லை போல் டிஷ்யூ இருக்கா டிஷ்யூ பேப்பர் ரெண்டு இருக்கு மற்றபடி பினாயில் இதெல்லாமே இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை சுகர் இங்கேயுமே கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்கான் போல பொட்டேட்டோ எல்லாமே இருக்குது வராங்க அவனே எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து அடுக்கிறான் பட் நம்மளுக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு ஸ்டாக்காக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னோட ஃபீலாக இருக்குது உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க ஸோ கண்டிப்பா பாருங்க ஸ்பகட்டி காலி பண்ணானுவோம் இருடாடி ஞாயிற்றுநூறு ரெண்டாயிரம் ரூபா ஸ்பெகட்டி எங்கடா இது தானே பேசி நிற்கும் போது ஸ்பகட்டி ஆட்டியா போட்டு போறான் பாருங்களா பாவங்க அவன் ஒரு ஆளாக இருக்கிறதுனாலே மேனேஜ் பண்ண முடியல போல ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இருப்போம் நம்ம இருந்து செஞ்சு பண்ணிட்டு இருந்தோம் இது எக் எட்டு இல்லை இது வேண்டாம் ஆறி குடு ஆறு தான் கம்மியா இருக்கு நமக்கு இந்த இங்க வச்சிருக்கோம் போல ஆறு இங்கேயுமே அடுக்கி வச்சிருக்கான் எட்டை இங்கேயுமே அடுக்கி வச்சிருக்காங்க ரெண்டு இடத்துலயும் போட்டு வச்சிருக்கான் போட்டிருக்கு அவ்வளவுதான் ஓரளவுக்கு பரவாயில்ல எடுத்துட்டு போறாங்க கஸ்டமர் ஃபிளோரு ஃபுளோர் இந்த பாருங்க காஃபியும் ஃபில் பண்றான் இன்னும் ஒருத்தர் இருந்தாங்கன்னா இருக்கும் கைஸ் ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப மணி ஒன்பதாயிருச்சானால என்னால எதுவுமே வாங்க முடியாது அதனால் அது அப்படியே இருக்கட்டும் ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிக்கனு எல்லாமே ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது ஒன்று ரெண்டு மட்டும் தான் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது மற்றபடி நம்ம இதுக்கப்புறம் பொறுத்து இருந்தால் கைஸ் பார்க்கணும் ஓரளவுக்கு நம்ம எல்லாமே வந்து செட் பண்ணிட்டோம் இப்போதைக்கு நம்மளுக்கு டீசெண்டாக இருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ரேக்கெலாம் இங்கே ரெண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எல்லாமே கூடிய சிகிச்சையை முடிஞ்சா முடிஞ்சால் ரெண்டாஃப் தி டேல நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிடலாம் யார் அது நீயா நான் கூட பயந்தே போயிட்டா சரி வாங்க எவ்வளோ தான் ஹையஸ்ட்டு போகுது நீங்கள் அப்படின்றத பார்ப்போம் நாற்பத்தி மூணு இது ஒரு ஐம்பது அறுபது போது அறுபத்தி எட்டு எழுவத்தி எட்டு நைஸு குமார நீ எவ்வளோ குமார முடியலடா ஆ வந்துட்டேன்டா பாட்டில் வாட்டர் இல்லையா இங்கேயும் எழுவத்தி நான் சொல்லுங்க வாட்டர் கேன் மட்டும் காலியாகிருக்கிறத்துக்கு அது ஒன்று தான் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போயும் நம்மளால் வாங்க முடியாது அடுத்து ஃப்ளோர் இல்லையா ஃப்ளோர் தான் நிறையவே இருந்ததுடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்கோ லாஸ்ட்டு கஸ்டமரா இருங்க மேடம் நிறைய வாங்கிக்கிறாங்கோ எவ்வளோன்னு உள்ளே ஓடி போய் உட்காந்துக்குவோம் உட்காந்து பார்ப்போம் ஐயஸ்டாச்சு இவன் வருதா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆறாயிரம் கிட்ட வச்சுருந்தோம் அதில் இவங்களுக்கு பேமெண்ட்டு ரெண்ட்டு அது இதுன்னு போனதுனால தான் ஆறாயிரத்துக்கு கீழே வந்துடுச்சு மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்ட ஆரம்பிச்சிருந்தோம் கைஸ் இப்போ நம்ம எண்டாவது இதில் மூவாயிரத்தி ஐநூறு இருக்குது பரவாயில்லங்க எண்பத்தி நாலு தொண்ணூற்றி அஞ்சுங்க மேடம் இன்னும் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் செஞ்சுரி போட்டிருக்கலாம் சரி ஓகே விடுங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம வேடிக்கை பார்த்ததுலேயே ஹையஸ்ட் இது தாங்க சூப்பர் நைஸு பாருங்க அவன் அப்படி இருந்தாலும் அடுக்க ஆரம்பிக்கிறாங்க கடை க்ளோஸ் பண்ணாலும் நம்ம க்ளோஸ் பண்ற வரைக்கும் அவன் அடிக்கிட்டே இருப்பான் போல இல்லாத ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவான் என்ன ஒண்ணு நம்ம இதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் தான் நிறைய நிறைய வாங்கி வாங்கி வைக்கணும் பட் இவ்வளோ ஸ்டாக்ஸ் நான் வாங்கி வச்சிருக்கேன் நம்ப முடியல முன்னாடியெல்லாம் எப்படி வச்சிருப்பேன் நமக்கு இது தேவைக்கு தேவைக்கு ஆர்டர் போட்டு ஆர்டர் போட்டு வச்சிட்டு இருப்பேன் பட் இன்னைக்கு பாருங்களேன் சும்மா மாசா இருக்குல்ல வேற லெவல்ல இருக்கு இவ்வளோ ஸ்டாக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு சில ஐட்டங்கள் மட்டும்தான் இல்லாத மாதிரி இருக்கு அவ்வளவுதான் இது இதுல கூட தெரியுது பாருங்க இன்னும் இந்த பினாயில் எட்டு இருக்கு அப்புறம் பா இது பாஸ்மதி அரிசி பத்து இருக்குது இது என்னமோ காலி ஆகிட்டு நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா எக்கு எயிட்டு வந்து பன்னெண்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதுலேயே கவுண்ட்டு தெரியுது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் அவனுமே அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இருக்காங்க பாருங்கள் அவனே வேலை பார்த்துட்ருக்காங்க ரொட்டினா சூப்பராடே வேறு மாதிரிடா நீ நான் வந்து உன்னை வேடிக்கை பார்க்குறதுலேயே வேலையாக வச்சுன்னு தவிர நான் வேலை பார்க்க மாட்டேன்டா இப்போலாம் வர வர ஓகே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரிட்ஜ் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இருக்கா மாதிரி இருக்குது வாட்டர் தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது வாட்டரை வந்து நம்ம நாளைக்கு வாங்கிடுவோம் கண்டிப்பாக ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டே க்ளோஸ் பண்ணி போங்க இல்லை இவன் அடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா இல்லை க்ளோஸ் பண்ணாலும் அடுக்குவானா எனிவே ஸோ பார்த்துக்கலாம் விடுங்க ஃப்ளோர் இருக்குது பாஸ்தா இருக்குது பீனட் பட்டர் இல்லை பீனட் பட்டர் நம்ம கண்டிப்பாக வாங்கணும் என்னமோ அடுக்குறான் ஒன்னே ஒன்று தான் இருக்கும் போல் அதனால் எடுத்துகிட்டு வந்து அடுக்கிறான் போல் ஸோ மேக்சிமம் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் ரூம் அதிகமாக பண்ணி தாங்க ஆகணும் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் இருபத்தி ஒன்று இன்றைக்கி டோட்டல் கஸ்டமர் பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு பேர் ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவ் தான் ஒம்பது பேர் போயிருக்காங்க எப்பவுமே ப்ராடக்ட் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு அதிகமாக போவாங்க பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் தான் போயிருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம அந்த வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுருந்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் அதுலேயுமே நம்ம கம்மி பண்ணியிருக்கலாம் ஸோ வாட்டர் பாட்டில்னாலே சில கஸ்டமர்ஸ் வந்து போயிருப்பாங்க அது எனக்குமே தெரியுது இன்னைக்கு மட்டுமே ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது டாலர் நம்ம ஏர்ன் பண்ணிருக்கோம் கைஸ் ஒன் டேக்கு பட் ஆனால் நம்ம செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேற லெவலில் செலவு பண்ணியிருக்கோம் சப்ளை வாங்கினது இருக்குல்ல அது மட்டுமே இன்னைக்கு இன்கம் விட அதிகமாகவே வாங்கியிருக்கோம் நம்ம ஸ்டோரேஜ் நம்மளை காஸ்ட் வாங்கினோம் வச்சோம் இல்லையா ஸ்டாக்ஸ் எல்லாமே அது மட்டுமே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு டாலர்கிட்ட வாங்கி வச்சிருக்கோம் ஆனா அப்கிரேட் பண்ணது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பது டாலர் அப்கிரேட் பண்ணிருக்கோம் ஸ்டோரேஜா இருக்கட்டும் ரேக் வாங்கினதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது டாலருக்கிட்ட நம்ம வந்து பண்ணியிருக்கோங்க அடாடா சரியான ஹியூஜ் எக்ஸ்பென்ஸாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு டாலர் இன்னைக்கு எண்டாவது ரேல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் ஆகிருக்கு ஓகே ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கடையின் முன்னேற்றத்திற்காக தானே அதனால நெக்ஸ்ட் டே திறந்துக்குவோம் சோடா மட்டும் ஜாப் சோடா மட்டும் ரேட் ஏறி இருக்குது போல இன்னைக்கு ஜாப் சோடானா இதானே முட்டையா சோடான்னு தானே போட்டுக்காய்ங்க இது இல்லையோ இருங்க ஜாப் சோடானா என்னது போய் பாப்பா என்னடா அது சாப் சோடா சோடா இருக்குது அந்த க்ரீன் கலர் சோடா தாங்க கரெக்ட் கரெக்டாக தான் போயிருக்கேன் நான் கரெக்டாக போய் தான் பார்த்துருக்கேன் க்ரீன் கலர் சோடா மூணு புள்ளி பன்னெண்டு இருக்குது பட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா எண்பது டாலர் விற்கிறோமா அப்போ ரேட் ஏறி இருக்குதான் உண்மையிலேயே ஸோ மூணு புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு ஒப்பணுமோ ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஸ்டாக்ஸை மட்டும் போட்டுருவோம் யோகட் போடணும் அதுக்கப்புறமா வாட்ரு பாட்டில் போடணும் ஆரஞ்சு ஜூஸ் போடணுங்க ஃபஸ்ட்டு அதை போட்டு வந்துடுவோம் எங்கே வாட்டர் பாட்டில் இது வந்து ஆரஞ்சு ஜூஸு அதுக்கப்புறமா வாட்ரு பாட்டில் ஒன்றுக்கு ரெண்டாக கூட போடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு வேறு இந்த ஃப்ளோர் போடுவோம் இது ஒரு ரெண்டு போடும் இது சுத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேங்க சால்ட்டு ஸ்பெக்கட்டி இருக்குது ஸ்பெக்கட்டை நான் தான் ஃபில் பண்ணேன் கேண்டி குக்கி கேக்கு அப்புறம் இந்த இது போடுறதா சொல்லியிருந்தோம் இந்த டியூன் ஆஃப்ஸ் அது போடணும் ப்ளஸ்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி ஐட்டம் சீஸு இதெல்லாம் கொஞ்சம் போட ஆரம்பிக்கணும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு பொட்டேட்டோ பேகு சிக்கன் அவ்வளோதாங்க ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை எதுவுமே பினாயில் போட்டுக்குவோம் இந்த க்ளீனை போட்டுக்குவோம் இதையும் போடுவோம் டாய்லெட் பேப்பரும் ஒரு ரெண்டை போடுவோம் ஏன்னா அது எப்போவுமே மேண்டேட்டரியாக பெரிய ஐட்டம்ன்றதுனால ஈஸியாக காலி ஆகிட்டே இருக்குங்க அதனால் அதை போட்டுருவோம் அண்ணன் அடுக்குன்னா நீ சப்பு சப்புனு சமத்தா போயிட்டு எல்லாத்தையும் அடிக்கிறீங்கன்னு ஓடி எனக்கு குயிக்கா வேலை பாரு நான் இங்கிட்ட அடுக்க அடுக்க நீ அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அங்கிட்ட அடிக்கிட்டே இரு டக்கு டக்குன்னு கடையை சிறப்பு ஓபன் பண்ணிடலாம் வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் குக்கீஸ் என்ன ஒண்ணு கொஞ்சம் ரேக்கை வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய ஆட் பண்ற மாதிரி வச்சிருந்துருக்கலாம் எனக்கு அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஏதோ ப்ராடக்ட் ரொம்பவே கம்மியாக வைக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குங்க கொஞ்சம் நிறைய ரேக்கில் அடுக்கிற மாதிரி வச்சுருந்துருக்கலாம் இன்னுமே நம்ம ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும் போலங்க இதெல்லாம் பத்தாது போல் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இந்த ஸ்டோரேஜை வச்சுட்டுலாம் நாக்க கூட வலிக்க முடியாது போல் அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு ஃபீல் இன்னும் பயங்கரமாக ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணி வைக்கணும் நம்ம அப்போ தான் நிறைய ஸ்டாக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே வச்சுட்டே இருக்க முடியும் அப்போ தான் அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும் இவனுங்க காலியாக காலியாக பார்த்தீங்கன்னா வந்து அடுக்கிக்கிட்டே இருப்பானுங்க இப்படிலாம் விட்டோம்னா கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம் சரி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி போட்டு போயிருக்காங்க மாதிரிலாம் ரோட்டில் வந்து போட்டு போயிருக்காங்க இருங்க டாய்லெட் பேப்பர் அடிக்கிட்டான் நான் இவனே ஒன்று இப்போதைக்கி நம்மளுக்கு இந்த டோரை ஓப்பன் பண்ண தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் சுற்றிட்டு 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 போறதை விட்டு போட்டு இதுவும் ஃபுல்லாக இந்த பாருங்க ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் பேக்காக இதுவாக தான் தூயின் போய் வச்சேன் அதுக்கே ஃபுல்லாகி போச்சு அரே யார் இங்கேதான் ஸ்லாட் இருக்கடா ஃப்ரீயா கீழே இங்கே கடவுள் நினைக்கிறேன் இதுல வைப்போம் இருக்கிற ஸ்லாட்டை மட்டும் ஃபஸ்ட்டு தேவைப்படுறதெல்லாம் நானே எடுத்துன்னு போய் அடிக்கிறேன் இந்த இங்கே தான் காலின்னு நினைக்கிறேன் சுத்தமாக இல்லைங்க நான் பாருங்க இந்த ஃப்ளோர் தான் இல்லை இல்லைன்ட்டு ஓடி இருக்கானுங்க போல கேக்கு கேக்குங்கடா கேக்குங்க தான் பார்த்தனே ஓகே கேக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்காச்சு எங்க இருந்தா எடுத்துட்டு எடுத்துட்டு போறான் ஆனா இது ஃபுல்லா வர்ற மாதிரியே தெரிய மாட்டேது ராக் எல்லாம் தான் கிடைக்கு இந்த ஃபுளோர் ஆல்ரெடி இப்பதான் உன் அடுக்குனேன் கீழ கூட வைக்கலாமா கைஸ் ஏ ஆமா கீழே கீழ கூட வைக்கலாம் போல ஆடாடாடாடா இது தெரியாம போச்சு பாருங்க ஏ ஆமாங்க கீழே கூட வைக்கலாம் போலங்க இது தெரியல எனக்கு நைஸ் நைஸ் சூப்பர்ரா கீழே வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் கிடைக்குதா அருமை 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 அடாடா இது தெரியாமல் போச்சே நல்ல வேலை நான் உங்களை குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்டா சாரிடா மன்னிச்சிருங்கடா ஓகே பீனட் பட்டர் இல்லைங்க பீனட் பட்டர் மேண்டேட்டரியாக வாங்கி ஆகணும் ஸோ அதனால் பீனட் பட்டரை போட்டுருவோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே இருக்க ஐட்டம் தான் போடணும் டெய்ரி மில்க்கு கேண்டி போட்டேன் இந்த சோடா இந்த சோடா இந்த சோடா எல்லாம் இருக்கட்டுங்க சேஃப்டிக்கு ஆலிவ் ஆயில் பீனட் பட்டர் ரெண்டு போடுவோம் அப்புறம் மில்க் இருக்குது ஆல்ரெடி இதுதான் டக்கு டக்குன்னு காலி ஆகிடுது அப்புறம் சீஸ் ஒன்று போடுவோம் இந்த ஃப்ளோர் ஒன்று போடுவோம் ஆல்ரெடி ஃபுல்லுன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஸோ ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று வாங்கணும் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பில்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணிடுவோம் பே பண்ணிட்டு ஹையரிங்ல ஓப்பன் ஆயிடுச்சா எஸ் கைஸ் இன்னொரு ஒரு ஸ்டாக்கருமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிட்டா நம்ம வந்து கிட்டத்தட்ட ரேக்குமே ஆறு வாங்கிட்டோம் ஃபஸ்ட் லெவலில் ரீச் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது லெவலையும் நம்ம ரீச் பண்ணிவிட்டோம் இருபத்தி மூணை நோக்கி பயணம் பண்ணிக்கொண்டிருக்கோம் பைஸ் அதனால நம்மளால இன்னொரு ஒரு ஸ்டாக்கரையுமே வாங்கிக்க முடியும் ஸோ இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஷியர் ரெண்டு ஸ்டாக்கர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து நம்மளுக்கு ரீஸ்டாக்கர் இன்னொருத்தவ வேணும்னா இருபத்தி ஒன்போதாவது லெவலாக ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழாவது லெவல் இருபத்தி ஒன்பது முப்பது அப்படி நம்ம போகும்போது நம்மளுக்கு கேஷியரும் சரி ரீஸ்டாக்கரும் சரி நம்மளுக்கு வந்து கிடச்சிருவாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இதில் நம்ம பண்ணிக்குவோம் இன்றைக்கி முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து இவனை வச்சே சமாளிப்போம் எதுக்காக சொல்கிறோன்னா இன்னொரு ஒரு ஸ்டாக்கர் வாங்கணும் அவனுக்கு இன்னொரு நாள் பேமெண்ட் நம்ம கொடுக்கணும் ஸோ இதெல்லாமே வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் இவனை வச்சே பிளான் பண்ணுறாங்க சரிங்களா ஏன்னா இவனை வச்சு இன்றைக்கி நான் கடையை முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இல்லாத இல்லாதெல்லாம் இவனை வச்சே நான் மேண்டேட்டரியாக முடிக்க பார்க்குறேன் ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் எல்லாம் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்க தான் இருக்குது என்னமோ கம்மியாவுற மாதிரி எல்லாம் தெரியல இதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் அளவாக பொருள் ஆர்டர் போட்டுட்டு இருந்தோம் அளவா செலவு பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இவன் வந்தான்னு பேருன்னு சொல்லிட்டு ஃபில் பண்றதுக்காகவே இவ்வளவு ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கி வாங்கி வச்சிருக்கோம் பாருங்களேன் சோ அதனால ரொம்ப ரொம்ப போக போக செலவு அதிகமா டெய்லியும் பாத்தீங்கன்னா செலவு அதிகமா இருக்க மாதிரி இருக்கு இட்ஸ் ஓகே என்ன பண்றது எல்லாம் கடையின் மேம்படுத்துறதுக்கு தானே ஓகே ஸோ இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வைப்போம் அவனையே எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டோம் எங்கெங்கே தேவைப்படுதோ அவனே எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் ஃபில் பண்ணிட்டோம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாங்க எல்லா ஸ்டாக்கும் மட்டும் அவைலபிள் இருக்க மாதிரி பாத்தீங்கன்னா வச்சு விட்ருவோம் அவனுக்கு பீனட் பட்டரு தலை நீயே வச்சிட்டியா எல்லாத்தையும் சூப்பர் தலை நீ மாசு தலை நீ ஓகேங்க கடையை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம் பெர்ஃபெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஓரளவுக்கு எல்லா ஸ்டாக்கும் இருக்கு இதுவுமே இருக்கு பினாயில் இருக்கு எல்லாமே இருக்குங்க எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி இல்லை சால்ட்டு பக்கட்டி எல்லாம் இருக்கிற ஸ்டாக்ஸ் வரைக்கும் இப்போ எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எவனுமே சொல்லிட்டு போகக்கூடாது மீறியும் போனானுங்கன்னா அவள்தான் வாட்டர் பாட்டில் அடிக்கிட்டான் எட்டு அடிக்கிட்டான் சீஸ் இருக்குது வேறு என்ன ஆப்பிள் ஜூஸ் அது கூட இருக்குது ஆரஞ்சு ஜூஸுமே பார்த்தீங்கன்னா அடுக்க ஆரம்பிச்சிட்டான் அவனே ஸோ பட்டர் இருக்குது யோகட் இருக்குது ஸோ இந்த பிளாக் கலருமே இருக்குது ஜூஸுமே நான் வந்து ஆல்ரெடி இங்கேயுமே வாங்கி வச்சுருக்கேன் ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயுமே வாங்கி வச்சுருக்கேன் அதனால் பிரச்சனை இல்லை எக்கு சிக்ஸுமே இருக்குங்க ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை கைஸ் முதல் கஸ்டமர் ஒம்போது பதினாலாவது செகண்டுக்கு உள்ளே என்ட்ரி கொடுத்தா எட்டுலேருந்து ஒம்போது வரைக்கும் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்க பாவம் இல்லையாடா நான் சீக்கிரம் வாங்கடா வந்து டக்கு டக்குன்னு கடையை டெவலப் பண்ணுங்கடா இன்றைக்கி போன இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஆறுநூறு கிட்டே நம்ம கடையை ஓப்பன் பண்ணியிருந்தோம் கைஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரம் டாலர் ஆல்மோஸ்ட் நம்ம கடையை ஸ்டார்டிங்லேயே ஆயிரம் டாலர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ஸோ ரெண்டாயிரத்து ஐநூறு டாலர் தான் நம்மளுக்கு இருக்கா மாதிரி இருக்குது ஏ இந்த மேடம் தான் புதுசாக இருக்க மாதிரி இருக்கு என்ன மேடம் குள்ளமாக இருக்கீங்க நான் ஹைட்டாக இருக்கேண்ணா என்ன யா ரெண்டு ஷெல்ஃப் ஒன்று ரெண்டு மூணு ஷெல்ஃப் அளவுக்கு தான் ஒரு ஆலய டிசைன் பண்ணியிருக்கானு குள்ளமாக அப்போ மேலே இருக்கிற ஆயிலாம் எப்படி மேடம் எடுப்பீங்க நீங்கள் வர சொல்லி மேலே மேலேருந்து எடுக்கிறாங்க மேடம் அருமை அருமை சூப்பருங்க பில்லுலாம் எல்லாம் பே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு இப்போ நம்ம ரீஸ்டாக்கர் அதுக்கப்புறமா ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது இதுக்கப்புறம் நம்ம இந்த ஷெல்ஃப் வாங்கி புது ஐட்டம்ஸ் அன்லாக் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பண்ணணும் எனக்கு தெரிஞ்சது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பண்ணுவோம் எதுக்காக சொல்றோம்னா புது ஐட்டமும் வரும் நம்ம இன்னொரு வரும் போட்டுறோம் வச்சுங்க அவனுங்க அந்த வேலையை பார்த்துக்குவானுங்க ஸோ அந்த ஐட்டத்தெல்லாம் வந்து அலைன் பண்றதுக்கு மில்க் பாக்கெட் இருக்கான்னு தெரியல எதுக்கு ஒரு மில்க்கு மட்டும் ஒன்றே ஒன்று போடுறேன் ஏன்னா அங்கே கம்மியா இருக்கு வேர் இஸ் த மில்க் இந்த மில்க்கு இருக்கு பட் ஒன்று போடுறேன் அப்புறம் சிக்ஸ் பாக்கெட் மில்க் அது ஒன்று போடுறேன் இங்க உள்ள வச்சிருக்கண்ணா அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ அதனால வந்தானுங்கன்னா மொத்தமாக கொத்த ஓட்டத்த பாருங்க சொல்லி வாய முடியல என் கண்ணு முன்னாடி எடுக்கிறான் பாருங்களேன் அதுக்கே காலியாடா தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் இன்னும் அஞ்சு தான் இருக்கு பாருங்க நான் தான் சொன்னேன்ல இவனுங்க இப்படிதாங்க ஸோ ஓகே மில்க்கு இல்லாத இடத்துல மட்டும் ஒன்றா வச்சிட்டு மற்ற எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கேன் மில்க்கு ஸ்லாட் காலியா இருக்குல்ல அப்புறம் ஏன்டா ஃபில் பண்ணி வைக்கலாம்லடா என்னடா பண்ணுறேன் சரி ஒரு ஸ்லாட் ஃப்ரீயாகவே வைப்போங்க நான் திடீர்னு தேவைப்பட்டுச்சுன்னா ஓகே ஓரளவுக்கு எல்லாமே செட் பண்ணிட்டேன் பக்காவாக இருக்குது கடை இப்போ தான் போகுது பார்ப்போம் இன்னைக்கு டேயில் வந்து அந்த பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா ஸோ அந்த கஸ்டமர்ஸோட இது வந்து கம்மியாக ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் பார்ப்போம் நேற்று வந்து பன்னெண்டு இருந்தது பட் இன்னைக்கு வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம் பொட்டேட்டோ பேகு கம்மியாக இருக்குது போல் என்ன எடுத்துகிட்டு போகிறான் பொட்டேட்டோ பேக் அது டாய்லெட் பேப்பர்னு நினைக்கிறேன் கரெக்டு பொட்டேட்டோ பேக் எங்கே வச்சுக்கிறேன்னு தெரில என்ன ஒன்று இதுக்குமே நம்ம மெயின்டைன் பண்ணுங்க ஒரு ரேக் ஃபுல்லாக பொட்டேட்டோ பேக் ஒரு ரேக் ஃபுல்லாக இது அப்படியாங்க நான் வைக்க முடியும் அதுக்குன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்காது சொல்லுங்கள் நீங்களே பொட்டேட்டோ பேக்கே இல்லை போல ஏன்னா அது பெருசாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் ம் பொட்டேட்டோ ஆர்டர் போட்டு தான் ஆகணும் அப்படின்னா ஏன்னா அது நிறைய இருக்கா ஸோ குவான்டிட்டி கம்மியாக இருக்கா மாதிரி தான் இருக்குது ப்ராடக்ட் பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஃபிரெண்ட்ஸ் ஐயோ கடைசியில் சொல்லி சொல்லி அதிகமாகவே செலவு பண்ணிட்டு இருக்கேன் என்னங்க இது கம்மி ஆகுற மாதிரியே தெரியலையேங்க அதிகமாக நாளுக்கு நாள் வந்து நம்ம ப்ராடக்ட் செலவு பண்றதுதான் அதிகமாகிட்டே இருக்க தவிர கம்மி ஆகுற மாதிரியே தெரியல என்ன பண்றதோ தெரில நெருங்க கடை இருக்கிற பொட்டேட்டோ ஃபுல்லா அடிக்க வைக்கிறேன்டா ஏன்னா வந்தீங்கனாலே கண்டிப்பா காலி பண்ணிட்டு நீங்க நல்லா தெரியும் ஒரு ஸ்டாக் ஃபுல்லா வைக்கிறேன் உள்ள வேணும்னா அவன் எடுத்துக்கிட்டோம் பரவாயில்ல பாப்போம் இன்னைக்கு ஆஃப் தி டேல எவ்வளோதான் போகுது அப்படின்ற நம்ம பொறுத்து இருந்தாங்க இஸ் பார்க்கணும் இதுக்கப்புறம் நான் எதுவும் வாங்குற போல ஐடியா இல்லை இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டாக்கை வச்சு நம்ம ஓட்டிக்கலாங்க அவன் ஏதாவது இருந்துச்சுன்னா அவனே எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணட்டும் இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்கிறாப்புல இல்லை ப்ரெட்டு டெய்ரி மில்க்லாம் ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன் சாக்கோஸ் இருக்கு இந்த ஐட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த சாக்கோஸ் வந்து நான் வாங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அது ஒன்றை மட்டும் போடுவேன் ஏன்னா ரெண்டு தான் இருக்கு மெயினா வந்து கஸ்டமர்ஸ் வந்து ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போகக்கூடாது அதுதான் அதுக்காக தான் இவ்வளவு இருக்கேன் கமெண்ட் மக்களே இது வரைக்கும் யார் லைக் பண்ணலையோ மறக்காம போட்டுருங்க இட் தி லைக் பட்டன் சோ யாரெல்லாம் இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்களா ஒரு ரெக்குலர் ஆட்டினா கமெண்ட்ல போடுங்க அவங்க எல்லாருக்குமே பதிலுக்கு நான் வந்து ஆட்டின்னு கொடுக்குறேன் அப்பதான் எனக்குமே தெரியும் ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன விஷயங்கள தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பண்ணிருக்கேன் வந்து கம்ப்யூட்டர் எடுத்து ஸ்டோரேஜ் ரூமில் வைப்ரோ அப்படின்னு நம்ம மாதிரிலாம் சொல்லியிருந்தேங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் கேட்டதை தான் நான் அப்டேட் செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் மறக்காமல் லைக்கை மட்டும் போடுங்க மக்களே சரிங்களா ஆலிவ் ஆயில் காலியாடா ஆலிவ் ஆயிலே இல்லையாங்கிட்டே ஆலிவ் ஆயில் காலின்னாங்க பாருங்களேன் என்ன நம்ம இது இதுன்னு பண்ணால் கூட தோற்கு ஆலிவ் ஆயில் பாவம் ஆளாக இருக்கிறதுனால மெயின்டைன் பண்ண முடியல போலங்க ஆலிவ் ஆயில்லாம் ஸ்டாக் இருக்குது இல்லாமலாம் கிடையாது பட்டு காலின்ட்டு போகிறாங்க ஸோ அவன் எவ்வளோ தான் பண்ணுவான் பாவம் கரெக்டு தானே இந்த இங்கே என்னமோ சொல்லிட்டு போனால் என்ன கதைன்னு தெரில என்ன மேட்ருன்னு தெரில இங்கே ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க இதை பாருங்கள் பொட்டேட்டோ எவ்வளோ வாங்கி வச்சேங்க நான் வாங்கி வச்சதுக்கே பாருங்களேன் இப்போ பாருங்க மொத்தமாக எடுத்துட்டா பாருங்களா ஆடி பாவி ஆ பரவாயில்ல பொட்டேட்டோ காலியானோன்னு எத்தனை வந்து அடுக்கிறான் தலை மேலே இந்த விம்பார் ஒன்று இருக்கும் அது எத்தனை வந்து அடுது பினாயிலும் இல்லை பினாயில் கம்மியாக இருக்குது பினாயில் இங்கே எங்கேயோ தானே வாங்கி வச்சேன் அதோ இருக்குது பினாயில் நான் எத்தனை வந்து அடுக்கிறேன் ஓகே என்ன காலின்னு நினைக்கிறேன் ஸ்டாக்ஸ் காலி ஆகிட்டே தான் இருக்கு நம்ம போகிற மாதிரி தான் தெரியுது திரும்ப திரும்ப காலியாகிட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம எதுவுமே அப்கிரேட் பண்ணல எந்த ஒரு இதுவுமே பண்ணல பட் ஆனால் ஸ்டாக்ஸ் மட்டும் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான் தெரிய போது வந்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரம் டாலருக்கு மேலே வாங்கியிருப்பாங்க நான் சுகர் பவுடர் இதான் கேட்குறானுங்க வெம்பார் இல்லை அது சுகர் பவுடர் தான் அதைத்தான் கேட்டு போறானுங்க பாருங்கள் அதை அடுக்கிறனால இதைத்தான் காண காணோன்னு கேட்குறானுங்க எல்லாம் அதையுமே ரெண்டு ஸ்டாக் வாங்கி ஃபில் பண்ணிட்டாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் மூவ் ஆகும் பட் அதையே எதுக்கு இப்படி கேட்குறானுங்க அப்படின்றது தெரில ஆல்மோஸ்ட் கைஸ் இருபத்தி ரெண்டாவது லெவலே ஸோ இருக்கிற கஸ்டமர்ஸை வச்சு இருபத்தி மூணு இன்றைக்கி அடிச்சிருவோம் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன் இருபத்தி மூணாவது லெவலில் கிராஸ் பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக விளையாடுற மாதிரி இருக்குது நம்ம பட் ஆனால் லெவலில் அந்த எக்ஸ்பி ஏறுது இல்லையா அது ரொம்ப கம்மியாக தான் கைஸ் ஏறுது மற்றபடி நம்ம தான் புயல் வேகத்தில் போகிற மாதிரி இருக்குமே தவிர அது கம்மியாக தான் போயிட்டு இருக்கு பார்ப்போம் ஓரளவுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு ஷாம்பு இல்லையா டேய் ஷாம்பு எடுத்துகிட்டு வாடா முதல்ல வழிவிடா சாம்பு 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 எங்க சாம்பு தான் வாங்கி வச்சிருந்தேன் ஹய் சாம்பு வாங்கி வச்சிருந்தேன்டா ஆடாப்பாவீங்களா சாம்பு இல்லையா அரையோ சம்பு சாம்பு காலி போலங்க நீ போய் அடுக்குனானா இல்லையா இல்லைங்க சாம்பு இல்லை நானும் எப்படியாவது இன்னைக்கு இந்த பாருங்க ஷாம்பு இல்லைன்ட்டு போறேன் இந்த கஸ்டமர் ப்ராடக்ட் நாட் ஃபவுண்ட் கம்மி பண்ணலாம் கம்மி பண்ணலான்னு பார்க்கற முடிய மாட்டேங்குதுங்க என்னதான் பண்ணாலும் ஷாம்பு போடாதே இல்லை போல அது ஷாம்பு இல்லை குக்கீஸ் சாக்கோஸ்ங்க அது சரி வாங்க இன்னைக்கு போய் டே கஸ்டமர்ஸ் எவ்வளோ தான் வருதுன்னு பார்ப்போம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒம்பது மேடம் ஏதோ நிறைய வாங்கியிருக்காங்க போடுறது இங்கிட்டு போய் பார்ப்போம் இதுவும் ஒரு ஐம்பது அறுபது தான் வரும்னு நினைக்கிறேன் ரொம்பலாம் வராதுங்க ஐம்பத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு கம்மியாக தான் வருது தலை ஒரு பொருள் வாங்குகிறோனுக்குனா பில்லு போடாரு அடிச்சு புடனிலே தட்டி வெளியேனுப்படா ஒரு பொருள் வாங்குறவனா மில்க்கு சிக்ஸ் பாக்கெட் காலியாக அதை பாருங்கள் அந்த ரேக்கில் இருக்கும்ல அது காலி ஆயிடுச்சு போலங்க அந்த ஆறு பாட்டில் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு பா ஒரு பேக் இருக்கும்ல அது வந்து காலி ஆயிடுச்சு போல அடேடா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்னதான் பண்ணாலும் காலி ஆகிறது காலி ஆகிட்டு தான் இருக்குது காலி ஆகாமலாம் இருக்க மாட்டேங்கிங்க இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு வழி சொல்லுங்களேன் யாராவது நான் என்ன பண்ணணும்னா ஒரு ரேக்கு ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட் ஒரு ரேக்கு ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட்னு வச்சேன் இங்கே எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு பாருங்களா அவ்வளோக்கு நம்ம ரேக்கு எங்கெங்கே போவோம் ஸோ இன்றைக்கி எழுபத்தி ஒம்பது பரவாயில்ல நேற்று தொண்ணூற்றி அஞ்சு டாலர் தான் கடைசி ஐயஸ்டாக இருந்தது இன்றைக்கி வந்து எழுபத்தி ஒம்பது கிட்டே இருக்கிறது தான் ஐயஸ்டாக இருக்குது ஸோ பார்ப்போம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் இருக்குது இதை வச்சே நம்மளுக்கு மறுநாளுமே நம்மளால் ஓட்ட முடியும் சில பல ஸ்டாக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது அணி இங்கே இருக்குது பட் அணி இங்கே காலியாக இருக்குது ஸோ இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுமே எடுத்து அடுக்க ஆரம்பிக்கிறான் பிரச்சனை இல்லை ஷாம்பு வாங்கணுங்க ஸோ பார்ப்போம் இன்றைக்கி வந்து மூவாயிரத்தி ஐநூறு கிட்டே நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் பட் எண்ட் ஆஃப் தி டே நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு டாலர் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ வாங்க இன்றைக்கி தான் போயிருக்கு அப்படின்றத பார்ப்போம் ப்ராடக்ட் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிவிட்டு எட்டு பேர் தான் போயிருக்காங்க நேற்று வீடியோ அதாவது நேற்று வீடியோன்னு இல்லை நேற்று டேக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேர் போயிருந்தாங்க ஸோ நாலு பேர் நம்ம வந்து கம்மி பண்ணியிருக்கோம் கஸ்டமர் என்ட்ரியுமே பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு சாட்டிஸ்ஃபைடு வந்து முப்பது போயிருக்குங்க சும்மா வேற லெவல் எனக்கு தெரிஞ்ச ஐயஸ்டே பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்ட்டு நினைக்கிற முப்பது கிட்ட நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கோம் இதுலயுமே அந்த ஷாம்பு ஐட்டம்லாம் இருந்தது இல்லையா அப்புறம் அந்த ஆலிவாய் எல்லாம் ஸ்டாக்ஸ் இருந்தது இருந்துகிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கல ஷாம்பு இல்ல இது ரெண்டு ஐட்டம் மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா கூட அந்த ஒரு ரெண்டு கஸ்டமரை நம்ம கம்மி பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ரொடக்ட் நாட் ஃபவுன் கஸ்டமர்ஸ் வந்து ஆறா மாறி இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட கோலை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டு கைஸ் இன்னைக்கு மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு டாலர் இன்கம் வந்திருக்கு ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் டாலர் வந்திருக்கு இதில் ப்ராடக்ட் வாங்கினது மட்டுமே ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி டாலருக்கு வாங்கியிருக்கோம் மற்றபடி இன்னைக்கு சுத்தமாக ஒரு அப்கிரேடும் பண்ணல பில் எல்லாம் கழிச்சு போக ஒரு ஏழ்நூத்தி டாலர் ப்ராஃபிட் வந்திருக்கு இதை வச்சே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஆறாயிரம் டாலர் ஏழாயிரம் டாலர் எட்டாயிரம் டாலர்னு கொண்டு வர பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பா இன்னொரு ரீஸ்டாக்கர் அதுக்கப்புறமா சில ப்ராடக்ட்ஸ் அன்லாக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ மறந்துறாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி முந்நூற்றம்பது லைக் டார்கெட்டை ரீச் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ இமீடியட்டாக வரும் ஸோ அதனால் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கைஸ்